வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாலைக்கே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாதைக்கே செய்யும் கீரிசைகள் கேளிரோ பார்கடழுள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கே செய்யும் கீரிசைகள் கேளிரோ பார்கடழுள் பையதுயன்ற பரமனடி பாடி பைய துயன்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களே நீராடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களே நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியோ மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமோ பீச்சையோ ஆ ஐயமோ பீச்சையோ ஆந்தனையோ கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேளோர் எம்பாவாய் ஐயமோ பீச்சையோ ஆந்தனையோ கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேளோர் எம்பாவாய் உய்யுமாறு எண்ணி உகந்தேளோ இரண்டாம் பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று சொல்லி விழிக்கும் விதமாக பிழினா அழைத்தல் என்று பொருள். அன்றாள் நாச்சியார் நோன்புக்கு அந்த பெண்களை அழைக்கின்றாள். அழைத்து இந்த நோன்புக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தெரிவிக்கின்றார். பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று வரிசையாக சொல்ற. செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, முதல்ல பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடி பாடி எம்பெருமாண்டிய திருவடியை பாடுவது என்பது செய்ய வேண்டிய முதல் பணி. பின்ன செய்யக்கூடாதலாம் என்னென்னா, மையிட்டு எழுதோம், எங்களுடைய கண்களிலே நாங்கள் மை கூசி கொள்ள மாட்டோம், மலரிட்டு நாம் முடியோம், புஷ்பங்கள்லாம் சாத்தி கொள்ள மாட்டோம், அதுக்கு மேலே தீக்குறளை சென்னோதோம். தீக்குறளை சென்னோதோம்னா குரலை குரலைன்னு சொன்னா, பெண்கள் பொதுவாக இயல்பாக அவர்கள் கொஞ்சம் புரணி பேசக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள். அந்த புரணிக்கு பழந்தமிழிலே குரலை என்று ஒரு பெயர். அந்த குரலை இருக்கிறதே அது ஒரு தீய பழக்கம். அதனாலே நாங்கள் தீக்குறளை சென்றோதோம். பின்ன என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு மேலே வரிசையாக சொல்றாள், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து. ஐயமும் பிச்சையும், ஐயம்னா என்ன பிச்சைனா என்ன, ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படின்ற மாதிரி தோன்றது. ஆனா ஐயம் என்பது இல்லாதவர்களுக்கு, வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு வழங்கக்கூடியது. ஆனா பிக்ஷை என்கிற சொல்லானது இந்த காலத்திலே ஐயம் என்கிற பொருளே வழங்குகிறது.
பிக்ஷைன்னு சொன்னா தகுதி வாய்ந்தவர்களுக்கு தரக்கூடிய தர்மம் என்பது பொருள். பிரம்மச்சாரிகளாக இருப்பவர்கள் அந்த காலங்களிலே அவர்கள் பிக்ஷையின் மூலமாக பெறக்கூடிய உணவைத்தான் உட்கொள்ள வேண்டும் என்று விதி இருந்தது. அதாவது பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரர்கள் என்று நான்கு வர்ணங்கள் இருப்பதைப் போலே இன்னொரு நான்கு பிரிவுகள் நம்முடைய சமூகத்திலே இருந்தன. அது முதல்ல பிரம்மச்சாரியம், பிரம்மச்சாரியத்துக்கு அடுத்தபடியாக கிரகஸ்தம், கிரகஸ்தத்துக்கு அடுத்து வானப்பிரஸ்தம், வானப்பிரஸ்தத்துக்கு அடுத்து சந்நியாசம். பிரம்மச்சாரியம்னு சொன்னால் கல்வி கற்கக்கூடிய காலம், கிரகஸ்தம் என்று சொன்னால் இல்லற வாழ்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய காலம், வானப்பிரஸ்தம் என்று சொல்லக்கூடியது வனங்களிலே சென்று இல்லற வாழ்வு முடித்த பிற்பாடு சிறிது காலம் வனங்களிலே சென்று வாழக்கூடியது, சந்நியாசம் என்று சொல்லக்கூடியது துறவு வாழ்வு. இதிலே இந்த இல்வாழ்வான் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறானே, அந்த இல்வாழ்வான் கிரகஸ்தன்தான் பிரம்மச்சாரிகளையும் பாதுகாக்கணும், வானப்பிரஸ்தத்தில் இருப்பவர்களையும் பாதுகாக்கணும், சன்னியாசிகளையும் பாதுகாக்கணும். இப்படி பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சன்னியாசின்னு சொல்லி அவர்களுடைய தகுதியை அறிந்து அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய தர்மம் இருக்கிறதே, அதுக்கு பேர் தான் பிக்ஷை என்று பெயர். அப்போ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி நம்மால் எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மங்களை செய்ய முடியுமோ ஆந்தனையும் நம்மால் இயன்ற வரையிலுமாக அந்த தர்மங்களை செய்து, அந்த தர்மங்களை செய்வதை இந்த நோன்பினுடைய ஒரு அங்கமாக கொண்டு நாம் இந்த நோன்பை நோற்போம் என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்கு தெரிவிக்கின்றார். இதிலே பார்க்கடலுள் பையத்துயின் பரமன் அடி பாடுதல் செய்ய வேண்டியது, அதே போல ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டுதல் செய்ய வேண்டியது, இதோடு சேர்த்து உய்யுமாறு எண்ணி உகந்து என்று ஒன்று இருக்கிறது. உய்தல்னு சொன்னால் மேன்மை அடைதல், ஆறுனா வழி, மேன்மை அடையக்கூடிய வழி என்னன்னு சொன்னால் பகவானிடத்திலே சரணாகதி பண்ணுவது. அப்படிப்பட்ட அந்த சரணாகதியாகிற உயர்ந்த தர்மத்தை எண்ணி உகப்பாக அந்த சரணாகதியை நாம் எம்பெருமானிடத்திலே செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கின்றார். இதெல்லாம் செய்ய வேண்டியது, செய்ய வேண்டாது நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், இவையெல்லாம் செய்ய தகாதவை என்று சொல்லி இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டுகிறார்.